மூன் ஃபி மசாலா யூஸ் பண்ணி நம்ம பிரகாசமான ஒரு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வீட்டிலே செய்யலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரியாணி தான். moonfi.com வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னங்கய்யா சொல்கிறீங்க, இப்போ ஐஸ்வர்யா மாதிரியே அவங்களோட சிஸ்டர் சௌந்தர்யாவும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு பெரிய சுச்சுவேஷன் இருக்காங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாக்களில் பரவிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சௌந்தர்யா விசாகனை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் ரொம்பவே வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சிருந்தது. இப்போ வரைக்குமே அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. ரீசெண்டாக ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சு போன சுச்சுவேஷனை நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க சேர்க்கறதுக்காக மொத்த குடும்பமும் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க இப்போ இங்கே ஒரு தனியாக ஒரு பிரச்சனை முளைச்சிருக்குது. அது வேற சௌந்தர்யாவுக்கு வருது. ஆல்ரெடி அஸ்வின் குமார் அப்படிங்கிறவரை இவங்க முதல் திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2017 விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. விவாகரத்து பண்ணி தனியா இருந்தவங்க அதுக்கப்புறமா விசாகனை திருமணம் பண்ணி இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்படி ஒரு நியூஸ் ஆனது சோசியல் மீடியாக்கள்ல சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இதை பத்தின அபிஷியல் கிளாரிபிகேஷனை இவங்களே வெளியிடுற வரைக்குமே இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரல. தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே ஐஸ்வர்யாவுக்கிட்ட சமாதானம் பேசியாச்சு, அவங்களும் வலிக்கு வந்துட்டாங்களாம். ஆனா தனுஷ் மட்டும்தான் இன்ன வரைக்கும் பிடிவாதமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரமே இவங்க பிரச்சனையும் சால்வ் பண்ணப்பட்டு இவங்களும் தங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் குரோட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணிடுங்க.